அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சற்று முரண்பட்ட நிலையாக அதிக பாவத்துவத்தை, அதிக பாவரான இயற்கை பாவரான சனி சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக எத்தகைய பலன்கள், என்ன விதமான தன்மைகளை தருவார் என்பதை இப்போது பார்த்தலாம். ஜோதிடத்தை ஒளித்தன்மையோடு, சுபத்துவம் பாவத்துவம் சூட்சமோடு என்கின்ற தன்மையோடு சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான், இருளுக்கும் ஒளிக்கும் ஏழாம் பொருத்தம் என்கின்ற நிலையின் அடிப்படையில் சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான சனி கடுமையான கெடுபலன்களை தந்தே ஆக வேண்டும், வரக்கூடாத சனி தசைன்னு சொல்லிடுவேன். சரி, எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றனவே. அப்ப சிம்ம லக்னத்திற்கு வரவே கூடாதுன்னா சனியின் தசையில உயருடையந்தவர்களே இல்லையா? கிட்டத்தட்ட ஐந்தாவது வீடியோ வரப்போகிறது. ஒரு உதாரணமா சொல்ல போனா, இன்றைய நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா MK ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னம், அவருக்கு இப்போது சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி தசையில தான் அவர் முதல்வராகவே ஆகியிருக்கிறார். இதற்கு முன்பு முதல்வருக்கு நிகரான பதவிகளை அவர் அடைந்தாலும், அவர் அனுபவித்திருந்தாலும், அவர் இருந்திருந்தாலும் கூட, நேரடியான ஒரு தானே அதிகாரத்தை செய்யக்கூடிய அமைப்பில் முதல்வராகவே இருப்பது சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத நான் சொல்லக்கூடிய சனிதசைல்தான். ஆக இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை எப்பொழுது மிகச் சரியாக புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது விதிகளையும் விதி விளக்குகளையும் பொருத்தி பார்த்து எந்த இடத்தில் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை மிக துல்லியமாக சொல்லிவிட முடியும். அப்படிங்கிறது தான் வேத ஜோதிடத்துடைய ஒரு அடிநாதமாக இருக்க முடியும். சனி இருக்கவே கூடாது. நான் இங்கேதான் ஒரு முத்தாய்ப்பாக ஒன்றை சொன்னேன், அவர் எங்கேயுமே இருக்கக்கூடாது, சனின்ற கிரகமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இருளும் ஒளியும் என்கின்ற எதிர்த்தன்மைகளை கொண்ட கிரகமான இவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருக்கக்கூடாது. ஆனால் இத்தனை நிலைமைகளிலையும் இப்போ போட்டிருக்கிறேனே இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா, சனியை கிட்டத்தட்ட எத்தனை இடத்துல போட்டிருக்கிறோம், எட்டு இடத்துல கூடாதுன்னு போட்டிருக்கிறோம். லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது, இரண்டில் சனி இருக்கக்கூடாது, நான்கில் இருக்கக்கூடாது, ஐந்தில் இருக்கக்கூடாது, ஏழில் இருக்கக்கூடாது, எட்டில் இருக்கக்கூடாது, ஒன்பதில் இருக்கக்கூடாது, பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட எட்டு இடங்களில் இந்த சனி இருக்கக்கூடாது. ஆனால் இத்தனை நிலைகளிலும் அவர் சுபத்துவமாக இருந்தால் மாறுதலான பலன்கள் இருக்கும். இத்தனை நிலைகளிலும் பாவத்துவமாக இருந்தால் கெட்டது குடி என்கின்ற லெவலில் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பார். இங்கே தெரிகின்ற கட்டம், லக்னத்தில் அவர் இருக்கக்கூடாது. ஒரு நிலையில் ஆறுக்கு எட்டில் மறைகிறார். வேறு கிரகங்களுக்கு ஆறுக்கு எட்டில் அவர் மறையும் போது நல்லவைகளை சொல்லக்கூடிய நான், இங்கே சனி என்கின்ற மிகப்பெரிய பாவ கிரகம் ஒளித்தன்மையுள்ள லக்னமான சிம்மத்தில் அமரும் பொழுது பாவத்துவமான நடக்கும். தீராத நோய், தீராத கடன், ஜெயிக்கவே முடியாத எதிரி பாவத்துவம், ஜெயிக்கவே முடியாத எதிரி. வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து எல்லாத்திலையும் ஜெயிக்கவே முடியாத எதிரின்னா கேஸ் நீண்டுகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் ஆறாம் இட பாவத்துவம், இந்த ஆறாம் இட பாவத்துவ அமைப்புகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அமாவாசை தெரிகிறது இப்போது கட்டத்தில், அமாவாசை சந்திரன், செவ்வாய், இங்கே செவ்வாய் பூரண ராஜயோகராக இருந்தாலும் கூட சனிக்கு ஆகாது, சனி செவ்வாய் ராகு திரையில் தெரிகின்ற கட்டம், நான்காம் இடத்தில் சனி ராகு, தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ராகுவோடு சேர்ந்த சனி பார்வை கர்ண கொடூரமாக இருக்கும், சர்வநாசத்திலும் சர்வ 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 நாசமாக இருக்கும். அங்கே ஆறாம் இடத்திலேயே அவர் இருக்கிறார், உச்ச செவ்வாயோடு இருக்கிறார், ராகுவோடு இருக்கிறார், அமாவாசை சந்திரனோடு இருக்கிறார். சுத்தம் தசை நடந்தவங்கள பாருங்க, ஒரு விஷயம் ஒன்றை என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் இப்போது சொல்லி வருகின்ற கருத்துக்களை ஒன்றை கூட நீங்க மறக்க முடியாது. சிம்ம லக்னத்திற்கு ஒரே பாயிண்ட் தான், சூரியனோடு தொடர்பு கொள்ளும் போது முதல் நிலை பாவத்துவம், சூரியனும் கெட்டார் அவரும் கெட்டார், பன்னிரெண்டில் சனி ஆறில் சூரியன், நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்படியே தலைகளை திருப்பிக்கங்க, இப்போ மகரத்தில் இருக்கும்போது ஆடி மாதம் எல்லாம் கண்டம், கும்பத்தில் இருக்கும்போது ஆவணி மாதம் எல்லாம் கண்டம், மகரத்தில் சனி இருந்து கடகத்தில் சூரியன் இருக்கிறது, கும்பத்தில் சனி இருந்து சிம்மத்தில் சூரியன் இருக்கிறது,
சூரியனுடைய ஆட்சி பலம் எல்லாம் வரப்போகின்ற கும்பத்துக்கு இப்படி மாற போறார். கும்பத்திற்கு இப்படி மாறி 3 வருடம் அங்கே இருக்கிறார் இல்லையா, 3 அல்லது 2 ஆவணிகளோ 3 ஆவணிகளோ இருப்பார். அந்த ஆவணி மாதம் முழுக்க கெடும். ஆனால் சூரியன் சுபத்துவமானால் அப்படியே மாறும், சனி சுபத்துவமானாலும் மாறும். இந்த சுபத்துவம் எங்கே செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தாலே போறோம்.